Yarl Samayal and Bulangalaki in Neravanakam, and Dignangal, Samosa, Sayapuram, Bango, Papam. Ma, Idala, Tenduver, Nanidalama Upu, Idin Karubail and Karambu, Arachatul, Mulagazul, Pachamla, Pachamla and Bangayam, Purnala, but you had telegram, Yarl Samayal Tul, Mulahatul. மரக்கறி இல்லை மரக்கறி போட்டு தான் செய்ய போகிறோம் மரக்கறி உருளைக்கிழங்கு கோவா கறிமிளகாய் லீக்ஸ் வெங்காயத்தால் கேரட் இது பால் வச்சிருக்கேன் ரெண்டாம் மூணாம் பால் வச்சிருக்கேன் இதையும் விட்டு குழைக்க போகிறேன் மரக்கறிகளை நல்லா வெட்ட போகிறோம் சின்ன சின்ன வெட்ட போகிறோம் அதுக்கு முதல் இந்த மாவை குழைச்சி வச்சுட்டு கறியை காய்ச்சுவோம் இந்த சாங்களோட எங்களுக்கு பட்டரும் வேணும் பட்டரும் எடுத்து வச்சுக்கோங்க இது பட்டர் மாஜன் இருக்கிறத நீங்கள் பாவியுங்கோ இப்போ நாங்கள் இது கலவான உப்பும் இந்த பட்டரும் போட போகிறோம் நல்ல பெரிய ஒரு கரண்டியாக போடுங்கோ இது இந்த மாவில் முழுக்க படணும் நல்ல வடிவாக தேய்க்கணும் ஒவ்வொரு துடி மாவுலேயும் இந்த பட்டர் படணும் ஒவ்வொரு சின்ன மாவுக்கள்லேயும் பட்டிருக்கணும் நல்லா வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படி கையால் வச்சு வச்சு தேயுங்கோ உங்களுக்கு ஒரு ரஸ் தூள் பதத்துக்கு வரும் நல்லா பிணியணும் இப்படி இப்படி செய்யுங்கோ எடுத்தெடுத்து இது அநேகமாக ஆரம்ப சமையல்கார பிள்ளைகளுக்காகத்தானே எங்கட பிள்ளைகள் தரவழி உள்ள பிள்ளைகளுக்கு தான் கூட இது உதவும் கூட குழந்தைகளுக்கு பேர்தியலுக்கு இப்போ ரெண்டு பலகாரம் ஏற்கனவே போட்டுட்டேன் இது மூன்றாவது இன்னும் ஒன்று செய்துட்டு உங்களுக்கு சர்பத் காட்டுறேன் அவ்வளோதான் தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன பேர்தே நீங்கள் வீட்டிலேயே கொண்டாடலாம் அதோட கடலைப்பருப்பு வடை ஏற்கனவே போட்டிருக்கிறேன் உளுந்து வடையும் பஜ்ஜிங்கண்டா ஆறு பலகாரம் வடை எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு போகணும் இறங்கோ இப்போ மாவு பேருங்கோ இப்படி வரணும் நல்லா பிணைஞ்சு பிணைஞ்சு வரணும் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் விடாமல் பிசைங்கோ உங்களுக்கு நல்ல முறு முரண்டு வரும் இதை நீங்கள் இப்படி நல்லா அமர்த்தி பார்த்தீங்கன்னா இங்கே வேறங்கோ மா உதிரியாக வரையில் இப்படியே நிற்கிது அது மாதிரி பதம் வரணும் இதுக்கெல்லாம் நீங்கள் விரும்பினா ஒரு முட்டையும் அடித்து விடலாம் இப்போ நாங்கள் இந்த ரெண்டாம் மூன்றாம் பழம் விட போகிறோம் விடைக்கில் எல்லாத்தையும் ஒன்றா விட்டுறாதீங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குழையுங்கோ நல்லா கொஞ்சம் உருக்கமாக குறைக்கணும் தண்ணியாக குழைச்சிங்கண்டா எண்ணெய் உழுக்கும் இது உங்களுக்கு நல்ல பிரியோசனாக இருக்கும் இந்த நாலு பலகாரமும் நாங்கள் செய்கிறதே உங்களுக்கு ஒரு சின்ன பேர்தே பார்ட்டிக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் உங்களுக்கு நீங்கள் செய்து வச்சுக்கண்டா கடையில் வாங்காமல் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே செய்த சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் உண்டா செய்துட்டேன் எல்லா பாலும் இப்படி இல்லை ஒரு கொஞ்சம் பால் மிஞ்சி கிடக்குது இப்போ இதை நாங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அமர்த்தி 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 இப்போ செய்யுங்க இந்த உள்ளங்கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிளையில் போட்டுட்டு தேய்ச்சி தேய்ச்சி எடுங்கோ நல்லா எடுங்கோ அப்படி உங்களுக்கு இல்லையாண்டா இப்படி இப்படி அடியுங்கோ ஒரு சிமெந்தியில் வச்சுட்டு இப்படி இப்படி அடிக்க நல்லா அடியுங்கோ ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இப்படி இப்படி கொஞ்சம் ஈரை தூக்கி தூக்கி போடுங்கோ இந்த கோப்பையோடையே வச்சுக்கொண்டு போடுங்கோ இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து செய்யுங்கோ மாற்றி மாற்றி இடத்தை மாற்றி மாற்றி மாவை திருப்பி திருப்பி விட்டு விட்டு அடியுங்கோ நல்ல மென்மையாக வரும் அந்த அப்புறம் நல்லா மூடி விடுங்கோ ஒரு துணியை நல்லா நினச்சி ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் புளிஞ்சு போட்டு அதாலையும் மூடலாம் உங்களுக்கு கருக்கு இதாண்டாமல் இருக்கும் இதை இப்படியே மூடி விடுங்கோ இந்த பட்டரில் கொஞ்சம் கையில் தொட்டு விரை போட்டு இதை இப்படியே மூடி ரெண்டு பக்கம் தடவை மூடி மூடி வையுங்கோ நாங்கள் இனி கறியை காய்ச்சுவோம் வாங்கோ இல்லாமல் கறியையும் வெட்டி கொண்டு வந்தாச்சு நாங்கள் செய்ய துவங்குவோம் இப்போ நான் எண்ணெயை விடுறோம் நாங்கள் பாவிக்கிற எண்ணெயெல்லாம் விடுங்கோ அடுப்பு பற்ற வைப்போம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நாங்கள் பெருஞ்சீரகம் போடுவோம் இது நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுற மூன்றாவது விதமான கறி நீங்கள் இந்த கறியெல்லாம் மாறி மாறி பேட்டிஸ்க்கு இந்த கறி வைக்கலாம் கட்டுறதுக்கு மட்டும் நல்லா மசிக்கணும் மற்றபடி கறிகளுக்கு
வெங்காயத்தை குருண்டாயும் வெட்டி இறக்கி போட்டு அடுப்பெல்லாம் நிப்பாட்டின அப்புறம் போடுவோம். இந்த பச்சை மிளகாயும் போடுவோம். அது கடிப்படையெல்லாம் நல்ல ஒரு ருசியை தரும். அப்படியே நல்லா பிரட்டி போட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு தான் இந்த வெங்காயம் எல்லாம் போட்டாலும் இது நீங்கள் இது கட்டாயம் வந்து இல்லை, நீங்கள் விரும்பினா போடுங்கோ. வெங்கட பிள்ளைகளுக்கு அந்த ருசி விருப்பம். இது கருவாயில் தூண், இது போட்டோன்னா நல்ல வாசம் வரும். இந்த கருவா கராம்பு ஏலம் கணக்க கறிகளுக்கு போடைகளை எண்ணெய் தேன் அளவு வண்டியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை மூடி கொஞ்சம் ஆறணுன்னு நாங்கள் தேசிப்பிடி விடுவோம். தேசிப்பிடியும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். தேசிப்பிடி விடுவோம். வாங்க இந்த கறியை இறக்கி தேசிப்பிடி விடுவோம். இதுக்கெல்லாம் மிளகு தூள் கொஞ்சம் சுண்டுடா போட்டால் தான்
நல்ல ஒரு வாசம் வரும். உங்களுக்கு குசியும் கூட மிளகு உண்டு. ஜெயிச்சிக்க கூட சாமகள் சொல்லிக்கல சொல்ல நல்லா பிரட்டி விடணும். நாங்கள் குழச்சி வச்ச மாவி எடுத்து இனி சமோசா செய்வோம். கறியை மூடி வச்சுட்டு இப்போ உருட்டி வச்ச மா அந்த குழச்சி வச்ச மாவை எடுத்து வந்துட்டோம். நீ இதை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி போடுவோம். எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி போடுங்க. இப்போ உருட்டி வச்ச மாவை எடுத்து நாங்கள் அதை சமோசாவில் ஷேப் செய்வோம். உருவம் எடுப்போம். இதே மாதிரி உருட்டி எடுங்கோ. கொஞ்சம் ஓவல் ஷேப்லேயே எடுங்கோ. ரெண்டா வெட்டு நடுவில் ரெண்டா வெட்டு தண்ணியை பூசுங்கோ. ஒரு ஒரு கரைக்கு தண்ணியை பூசிட்டு இதை இப்படியே தண்ணியை பிரட்டி போட்டு ஒரு ஹோன் மாதிரி செய்வோம். இதுக்குள்ள கறியை போட்டுட்டு போட்டுட்டீங்க அப்படியே மடியுங்கோ ஒட்டுங்கோ. இப்படியே எல்லாத்தையும் செய்வோம். நாங்கள் செய்தத ஒன்று ஒன்றா போடுவோம். செய்தத ஒரு ஒரு சமோசாவா போடுவோம். திருப்புவோம். ஒன்றரை மாதிரி எடுப்போம். எல்லாத்தையும் பறிச்செடுப்போம்.